வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபேண்டசி, லவ், காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல தெய்வீக நிலம் சொல்லப்படுற ஒரு இடத்துல நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் போர் நடக்குது. இந்த போர் பாத்தீங்கன்னா சுமார் 100 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எப்படியோ நல்ல சக்தி தீய சக்தியை கொன்னு போர்ல வின் பண்றாங்க. இந்த போர்ல கலந்துகிட்டு இறந்து போன வீரர்களோட ரத்தத்தை ஒரு மர்மமான நபர் வந்து ஒரு ரெட் கிறிஸ்டல்ல ஸ்டோர் பண்றாரு. இப்ப காலங்கள் ஓடி போக புல் கோயில்னு ஒரு கிராமத்துல ரெண்டு சின்ன பசங்க ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ஒரு மாட்டு கொட்டகைக்குள்ள போய் விழ, அப்ப சடனா அந்த பையன் கிளம்பிச்சிருட்டையில அப்படி பண்ணன்னு தெரியல, பரவாயில்ல விடுடா, ஆனா அங்க ஒருத்தர் பார்த்தோம்ல அவரோட கையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. நண்பா, நீ இரக்கமானவன் தெரியும், ஆனா அங்க இருந்த நபர் அவரு நல்லவரா இல்ல கெட்டவரான்னு நமக்கு எதுவும் தெரியாது. சோ நாம ஏன் அவரை பத்தி கவலைப்படணும், முதல்ல வா வீட்டுக்கு போலாம். அப்ப அவங்க போனதும் அந்த கிராமத்துக்கு ஒரு முகமூடி அணிஞ்ச ஒரு நபர் வரா. அதே சமயத்துல அந்த காய இருந்தார்ல ஒரு நபர், அவரு வந்து அந்த ரெட் கிறிஸ்டல்ல ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத அந்த முகமூடி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஷைஃபன் இருக்கான்ல, அவன் வெளியே வரும்போது அவனோட நண்பனை யாரோ தூக்கிட்டு போக கட் பண்ண அவன் அந்த மாட்டு கொட்டகையோட வாசல்ல இருக்கான். இவனை யாரு இங்க தூக்கிட்டு வந்து போட்டா? உடனே அவனை தொட்டு பார்த்ததும் அவனோட உடம்புல யாரோ பாய்சன் கொடுத்த மாதிரி அவர் நோட் பண்றாரு. மாமா, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, இவனுக்கு யாரோ பாய்சன் கொடுத்திருக்காங்க, உள்ள கூப்பிட்டு போலாம். உடனே உள்ள கூப்பிட்டு போய் அவனோட விஷத்தை சரி பண்றாரு. தம்பி, நீ இவன் கூடயே உள்ளேயே இரு, என்ன ஆனாலும் இந்த ரூமை விட்டு மட்டும் வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போக, ஆனா இந்த ஷைஃபன் இருக்கால என்னதான் நடக்குதுன்னு வெளியே போய் பாக்குறான். அப்ப அவரும் அந்த முகமுடியும் சண்டை போட அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி ரெண்டு பேரையும் தாக்கிக்கிறாங்க. அப்ப வந்து அந்த பவர் இவன் மேல பட்டுற அவன் மயங்கிடுறான். உடனே அந்த முகமூடி அங்க இருந்து ஓடி போயிடுறான். உடனே இவரு வந்து அந்த ரெண்டு பையனையும் சரி பண்றாரு. இவங்க ரெண்டு பேரையும் உடனே சொர்க்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். ஆனா இந்த பையன் திறமையானவன், ஆனா இவன் கிட்ட அது இருந்தா கண்டிப்பா தலைமை குரு கிட்ட மாட்டிப்பான். ஆனா இந்த பையன் பலவீனமா இருக்கான். சோ நம்ம திட்டத்துக்கு இவன் தான் சரியானவன். உடனே அவரு ஷைஃபனை எழுப்பி அவரோட சக்திய அவனோட உடம்புக்குள்ள மாத்தி, தம்பி நீ ஏன் திரும்ப இங்க வந்த, உங்க காயத்துக்கு மருந்து கொண்டு வந்த, நீ ரொம்ப நல்லவனா தெரியுற, ஆனா இனிமே இந்த மருந்து எனக்கு வேலை செய்யாது. சரி, உனக்கு தற்காப்புக்களை கத்துக்க ஆசையா? ஆமா, ஆனா என்னோட அப்பாவுக்கு அது பிடிக்காது. ஏன்னா அது சண்டை இல்ல, இது நீ கத்துக்கிறது உன்னோட சுயநலத்துக்காக சண்டை போட இல்ல. மக்களோட நலனுக்காக சண்டை போட. உடனே அவனுக்குள்ள ஒரு மர்மமான கலைய அவரு செலுத்த ஞாபகம் இருக்கட்டும், நீ எந்த நேரத்திலயும் இதை யூஸ் பண்ண கூடாது, அப்புறம் இந்த சிம் பவளமே நீ உன்கிட்ட இருக்கிறத நீ யாரு கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்புறம் முக்கியமான ஒண்ணு சரியான நேரம் வரும்போது நீ இதை அழிச்சிடணும் வந்திருக்கீங்க. இந்த உலகத்திலே இதுதான் மாய சக்தியை கத்துக்கிறதுக்கான நம்பர் ஒன் பள்ளிக்கூடம். சாதாரண மக்களால இங்க வர முடியாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரால மட்டும்தான் இங்க வர முடியும். அதுல நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர். அப்புறம் இந்த பாலம் தான் சிவப்பு பாலம் சொல்லுவாங்க, இதுல இருந்து கீழே விழுந்தா உயிர் பொழைக்கவே முடியாது. சோ இங்க வரும்போது கவனமா இருக்கணும். அப்ப சடனா அந்த இடம் இருட்டா மாற ஒரு நீர் டிராகன் வருது. பயப்படாதீங்க, இது நம்ம பள்ளிக்கூடத்தோட ஆன்மீகம் இருக்கும், இதால நம்மளோட எதிர்காலத்தை பார்க்க முடியும். அப்ப அது ஷைஃபனை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து போக அந்த இடமே பழையபடி மாறிடுது. உடனே அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தலைமையகத்துக்கு போறான். அங்க 7 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்ப சடனா ஒரு முதியவர் ஓடி வர அவரை பார்த்ததும் ஷைஃபனும் ஜின்னியும் அவர்கிட்ட கிராமத்துல என்ன ஆச்சுன்னு கேக்க, ஏன்னா இவரு வந்து அவங்க கிராமத்தோட விறகு வெட்டி, பட் அவர் ஏதோ பார்த்து பயந்துருக்காரு போல, அவருக்கு எதுவுமே தெரியாம பித்து பிடிச்சவர் மாதிரி இருக்காரு. உடனே காவலர்கள் வந்து அங்க இருந்து அவரை கூப்பிட்டு போயிடுறாங்க. உங்களை பார்த்தா இம்மோர்டல்ஸ் மாதிரி தெரியுது, உங்களுக்கு கண்டிப்பா எங்க கிராமத்துல என்ன நடந்திருக்கும் தெரியும், குழந்தையே அவனை நிறுத்த சொல்லு, ரொம்ப நேரமா வணங்கிக்கிட்டே இருக்கான், அப்புறம் உங்க கிராமத்துல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த கிராமம் மேக மலைக்கு கீழே இருக்கு. சோ உங்க பிரச்சனை எங்க பிரச்சனை, ஆனா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்படி உயிரோட இருக்கீங்க எங்களுக்கு தெரியல, நான் என்னோட அப்பா அம்மா கூட சாப்பிட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. சரி, உனக்கு ஏதாவது நான் வீட்டை விட்டு வந்தப்ப யாரோ ஒருத்தர்
ஜின்யுவை கடத்திட்டு போனதை பார்த்தேன். அவன் பார்க்க எப்படி இருந்தான் எனக்கு தெரியாது. அவன் தன்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டு இருந்தான். இவன் சொல்றதை வச்சு பார்த்தா அவன் டார்க் ஹேண்ட் கும்பலை சேர்ந்தவனா இருப்பான். ஏன்னா கோஸ்ட் கிங் தான் இப்ப உலகத்தையே ஆள துடிக்கிறான். இது டார்க் ஹேண்டோட வேலையா இல்ல வேற யாரோட வேலையான்னு தெரியல. சோ இது கண்டுபிடிக்க எப்படியும் நாள் ஆகும். பட் அது வரைக்கும் இந்த ரெண்டு பசங்களோட நிலைமை என்ன, வேற வழி இல்ல, இவங்களை நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கலாம். நல்ல யோசனை தான், ஆனா என்னோட குருகுலத்துல இனிமே சீடர்களை நான் எடுக்கிறது இல்ல. அப்படின்னா சரி, நான் அந்த பையனை அமைதியா இருங்க. நம்பர் டூ, நீங்க அதுக்குள்ள சீடனை உங்க குருகுலத்துக்கு எடுக்கிறீங்களா? நிதானமா இருங்க. நம்பர் போர் சொல்றது சரிதானே? அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஒரே குருகுலத்துல இருக்க கூடாது, ஏன்னா அது அவங்களோட கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தும். சோ ஜின்யுவே ஒரு நிமிஷம், இந்த மாணவன் என்னோட குருகுலத்துல சேரட்டும். உங்க குருகுலத்துல 200 மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. ஏன் இங்க இருக்கிற மத்த ஆசிரியர்கள் குருகுலத்துல நிறைய மாணவர்கள் இருக்காங்க, ஆனா என்னோட குருகுலத்துல 6 பேர் தான். அது மட்டும் இல்லாம நான் தான் இவங்களை கூப்பிட்டு வந்தேன். சோ நான் தான் முதல்ல தேர்ந்தெடுப்பேன். நம்பர் 3, எதுக்கு அவசரம்? அது மட்டும் இல்லாம உங்க குருகுலத்துல இந்த மாணவர்கள் சேர்ந்தா அவனோட எதிர்காலம் நல்லா இருக்காது. சண்டை போட வேணாம். தலைமை குருவாவும் நம்பர் 1 என்னோட முடிவு. ஜின்யு வந்து நம்பர் 2 குருகுலத்துல படிக்கட்டும். ஆனா இந்த பையனை யாரு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யாருமே அவனை சூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பார்த்ததும் தெரிஞ்சு போயிருது அவன் ஒரு நோஞ்சான்னு. நம்பர் 3, நீங்க இவனை எடுத்துக்கலாமே. என்ன? நான் ஆமா, நீங்க தான். அந்த நொடியிலிருந்து அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போக, அதாவது இந்த சொர்க்க பள்ளிக்கூடத்துல 7 ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த 7 ஆசிரியர்களுக்கும் தனித்தனியா பள்ளிக்கூடம் இருக்கு. நம்ம சைஃபனோட ஆசிரியர் வந்து நம்பர் 3 இருந்தாலும் அவரோட பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப வீக்கானவங்க. இப்ப சைஃபன் அங்கதான் போறான். இவங்க பேரு ரொம்ப குழப்பமா இருக்கு. இவங்க பேரு எல்லாமே ஒரே மாதிரி. அதனால நாங்க எப்படி கூப்பிடுவோம்? 1, 2, 3, 4, 5, 6 கூப்பிடுவோம். சோ நீயும் அதே மாதிரி இவங்கள கூப்பிடு. அப்புறம் ஏன் பேரு லிங்க? என்ன நீ லின்னு கூப்பிடு. நான் உன்னோட குருவோட பொண்ணு. லிங்க என்ன சத்தாங்க? நம்ம ஷைஃபனோட குருவுக்கு வந்து அவனை சுத்தமா பிடிக்கல, அவனை கண்டுக்கவே மாட்டாரு. ஷைஃபன், உன்னோட குரு நல்லவர் தான், ஆனா நம்ம பள்ளிக்கூடத்துல அதிகமான மாணவர்கள் வரது இல்ல, அதாவது ரொம்ப கோபமா இருக்காரு, வேற எதுவும் இல்ல. ஒன், ஷைஃபன் உடனே அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போ. இப்ப ஒரு பக்கம் ஜின்யு வந்து அவனோட கல்டிவேஷனை நல்லா வளர்த்துக்கிறான், பட் இன்னொரு பக்கம் ஷைஃபன் வந்து சமையல்ல மட்டும்தான் நல்லா வரான், மத்தபடி அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான். இப்ப 5 ஓடி போக நம்ம ஷைஃபன் வந்து பெரியவனா மாறுறான். இவன் தான் நம்ம கதையோட நாயகன். எதுக்கு சிடர் உங்களுக்கு பணம் தேவை? உனக்கு தெரியாதா, நம்ம சொர்க்க பள்ளிக்கூடத்தோட விதிப்படி 4 நிலையை அடையும் போது மலையடி வாரத்துக்கு போகணும். அங்க போனா நமக்கான மந்திர ஆயுதத்தை உருவாக்க முடியும். ஆனா அதை விட முக்கியமானது துண்ண தூங்க பேல. இதுக்கு காசு தேவைல்ல. மூத்தவரே, உங்ககிட்ட பணம் இருக்கா? ஏண்டா, பணம் எல்லாம் உங்க அன்னி கையில தான் இருக்கு. ஆமால, நீங்க ஒரு பொண்டாட்டி தாசன்ல. டேய், வா நாம போலாம். ஆனா குருவுக்கு தெரிஞ்சா அப்பாவை நான் டீல் பண்ணிக்கிறேன், வா போலாம். உடனே அவங்க ரெண்டு பேருமே மலையாடி வாரத்துக்கு போறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தோட மந்திர வேற வந்து அந்த இடத்துல விக்கிறாங்க. சரி, நீ இதை வித்துக்கிட்டு நான் சுத்தி பாத்துட்டு வரேன். அப்ப லிங்கர் போனதும் அத வந்து ஒரு லேடி வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போறா. ஆனா போன பிறகுதான் தெரிய வருது அது காசு இல்ல கல்லுன்னு. உடனே அவளை துரத்திக்கிட்டு தலைமை ஓடுறான். மாட்டிக்கிட்டியா? இவ தாங்க நம்ம கதையோட கதாநாயகி. இவ பேரு ஷியா. நீ ஸ்கை ஸ்கூல்ல சேர்ந்தவனா? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? ஒழுங்கா காசை கொடு. காசு வாங்கும் போது நீ கவனமா இருக்கணும். நீ தப்பு பண்ணிட்டு மறுபடியும் வந்து காசு கேக்குறது தப்பு. சரி, தப்பு ஏமாலதான், எனக்கு காசு வேணா, என்னோட வேற திரும்ப குடு, முடிஞ்சா எடுத்துக்கோ. அப்ப லிங்கரோட சத்தம் கேக்க உடனே சியா வந்து ஓடி போயிடுறா. அவளை தேடி இவனும் போக அப்ப சடனா ஸ்கை ஸ்கூல்ல சேர்ந்த இன்னொரு மாணவன் அங்க வரான். ஆனா அவன் வந்து வேற பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவன். டே ஷைஃபன், நீ என்னடா பண்ற? ஒரு பொண்ணை தேடுறப்பா. ஃபிகரடா? அப்ப ஏன் கூட வா, நான் எப்படி ஃபிகரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு உனக்கு சொல்லி தரேன். அவன் உடனே ஒரு நூலகத்துக்கு கூப்பிட்டு போறான். எதுக்கு லைப்ரரிக்கு கூப்பிட்டு வந்த? டே மாப்பிள, இங்க அந்த மாதிரி புக் எல்லாம் கிடைக்கும். இங்க பாரு, நான் அப்படிப்பட்ட மாணவர்களை வந்திருக்காங்க. நான் வந்து மதுபான கடையில போய் பாக்குறேன். நீ பலான புக்கு விக்கிற கடையில போய் அங்க யாராவது இருக்காங்களா பாரு. டேய், அவ யாருன்னு தெரியுமாடா? சூசி, நம்ம ஸ்கூல்லே அவதான் பேரழகி. இப்ப பாரு அவளை எப்படி கரெக்ட் பண்றேன்னு. உடனே அவன் கிட்ட போறான். ஆனா அவ வந்து அவனை கண்டுக்கவே மாட்டா. என்ன இப்படி அசிங்கப்படுத்துறா? இந்த அவமானம் உனக்கு தேவை?
தடவையா? இப்ப பாரு சுசி, நான் தான் செஞ்சி, உனக்கு என்ன புக் வேணும்னு சொல்லு, மாமா எடுத்து தரேன். அப்ப ஜூனியர் அங்க வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து யாராவது இங்க வந்திருக்காங்களான்னு கேக்குறான். ஐயோ, டிசிப்ளின் கமிட்டி வந்திருக்கு, இங்க பாரு நான் இங்க வந்தேன்னு சொல்லிடுறது. ஏமா முதல்ல நீ என்ன போட்டு கொடுத்துறது? சரி, இங்க வெளியே போற வழி இருக்கா? பின்வாசல் பக்கமா ஒரு வழி இருக்கு, உடனே அவங்க மூணு பேரும் ஓட. அப்ப ஜூனியர் வந்து நம்ம ஷைப் பண்ண பிடிக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.